ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை, அதாவது ஆற்காடு, வேலூர், ராணிப்பேட்டை, இந்த வாலாஜாப்பேட்டையிலேருந்து, இது நேஷ்னல் ஹைவே டோல்கேட், இது வாலாஜாப்பேட்டை டோல்கேட். இந்த டோல்கேட்டிலேருந்து சரியாக நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான 2 ஏக்கர் விவசாய நிலம். இந்த விவசாய இடம் வாலாஜாப்பேட்டை பஸ் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆற்காடு பஸ் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர் பஸ் நிலையத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் வேலூர், வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்மூர், ஷோலிங்கர், இந்த பக்கம் திருவளம், பொன்னை, வள்ளிமலை, காட்பாடி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு விவசாய நிலம். டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு உடனே போகிறது கரெக்டாக இருக்கும். காட்பாடியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு ஒரு 1/2 hour ஒரு 45 minutes நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம். அந்த அளவுக்கு கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். நம்ம இப்போ வாலாஜாப்பேட்டை நேஷ்னல் ஹைவேலேருந்து இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை உங்களுக்கு கிளியர் பிக்சரோடு காட்டிகிட்டே வரேன். இது நேஷ்னல் ஹைவே, வாலாஜாப்பேட்டை நேஷ்னல் ஹைவே, சென்னையிலேருந்து பெங்களூர் செல்லும் நேஷ்னல் ஹைவே. இந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு. கிராமம் இந்த மெயின் தார் ரோடிலேருந்து உள்ள வர தார் ரோடு, இந்த தார் ரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம், அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். கிராமத்திலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 kilometer அளவுக்கு மண் ரோடு, கார் செல்லக்கூடிய அளவுக்கு, லாரி செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அருமையான ஒரு மண் ரோடு. அந்த மண் ரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான இது பாருங்கள், அணைக்கட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலாறுக்கு தண்ணியெலாம் ஓடக்கூடிய ஒரு அருமையான ஒரு அணைக்கட்டுன்னு சொல்லுவோம், வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அணைக்கட்டுக்கு மிக அருகிலேயே ரொம்ப நெருங்கிய தொலைவில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் முழுவதும் நல்லா வந்து கல் நட்டு அளந்து, நல்லா ஜம்முன்னு 2 ஏக்கர் முழுவதும் கல் நட்டு நல்லா பவுண்டரி கல் முழு பாதுகாப்போடு வச்சுருக்காங்க. கம்பி வேலி மட்டும் போடாமல் இருக்கேன், கம்பி வேலி நம்ம போட்டுக்கணும். ரொம்ப அருமையான, ரொம்ப காஸ்ட்லியான கல்லே போட்டு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விவசாய நிலத்தில் நம்ம பார்க்கறதுக்கு வந்துன்னு இருக்கோம். ஒரு அருமையான, அற்புதமான, சூப்பரான ஒரு ஊர் வாலாஜாப்பேட்டை. அந்த வாலாஜாப்பேட்டை பஸ் நிலையத்திலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அருமையான ஒரு விவசாய நிலத்தை நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த விவசாய நிலத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு சென்டின் விலை வெறும் 25,000 சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தாராளமாக வரவேற்கத்தக்க விஷயமாக சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் வந்து விவசாய நிலம் விளையாட்டம் சற்று அதிகமாக தான் இருக்குது, விலையும் அதிகமாக தான் இருக்குது. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் அருமையாக விற்பனைக்கும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பட்ஜெட், 2 ஏக்கர் சேர்த்து முழுவதுமே ஒரு 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டு. ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு போர் வசதியோடு அமைந்திருக்கு. வருடம் முழுவதும் நல்லா ஜம்முன்னு பயிர் வைக்கலாம். இந்த விவசாய நிலத்தில் நெல், கரும்பு, வாழை, தென்னை போன்ற அனைத்து வகையான பயிர் வகைகளும் தாராளமாக நம்ம பயிர் வைக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. மண் நல்ல இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா உழுது அறுவடை செய்து எல்லாம் ரொம்ப அடுத்த அறுவடைக்கு வந்து அறுவடைக்கு தயார் பண்ணி ரெடியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செய்து வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் ரொம்ப 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 ரேட்டு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் தயவு செய்து வேலூர், ஆற்காடு, நவல்பூர், ராணிப்பேட்டை, திருவளம், பொன்னை, வள்ளிமலை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வெறும் 34 கிலோமீட்டர் தான் ஒரு இந்த இடம். நம்ம செல்லுன்னு நேஷ்னல் ஹைவேல வந்து செல்லுன்னு வந்த இடத்தாண்டா ஜஸ்ட் ஒரு 20-25 நிமிஷத்தில் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு நம்ம இடத்துக்கு வந்துடலாம். இது தார் ரோடுக்கு தாண்டினோடனே இந்த மண் ரோடு, இந்த மண் ரோடு வந்து இது ஒரு 1/2 kilometer அளவுக்கு மண் ரோடு. தாராளமாக கார் போவோம், நம்ம கார் அங்கே நிற்குது பாருங்கள். தாராளமாக கார் நம்ம சைட் வரைக்கும் உள்ளே கொண்டு போகலாம். இது பொது ரோடு தான், யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு நிலம். யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மண் ரோடு. இது நமக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சிலுடைய கிராம நிர்வாகிகளுடைய வரைபடத்தில் இந்த ஸ்கெட்ச் வந்தது நமக்கு. அதனால் பயப்பட அவசியங்களே இல்லை. இந்த இடத்த நீங்கள் முழுவதுமாக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ அழகான தென்னை மரங்கள்லாம் இருக்குது, கிராமம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரோடு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துடைய முழு வடிவமைப்பும் இடம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு கிளியர் பிக்சரோடு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம வந்த பாதை. இப்போ நம்ம கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வந்த பாதை, நம்ம கார் இங்கே நிற்குது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதை பாருங்கள், பக்கத்துலேயே கிராமம், அழகான அணைக்கட்டுன்ற கிராமம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஜம்முன்னு அணைக்கட்டுன்ற கிராமம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள்.
நேஷ்னல் லைவாக தெரிந்து தூரமாக தெரிந்து பாருங்கள். நம்ம ஊருக்கு தாண்டி அதை போனோம்னா அங்கிருக்கு போய் அது நேஷ்னல் லைவாக தெரிந்து தூரமாக தெரிந்து பாருங்கள். அதை தெரிஞ்சுங்கன்னா அது கார் செல்ல கார் பஸ்லாம் போது பாருங்கள், அது நேஷ்னல் ஹைவே. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு. இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். எவ்வளோ அற்புதம் பாருங்க, நம்ம இந்த இடம் முழுவதுமே தென்னையெல்லாம் வச்சு எவ்வளோ அற்புதம் மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இடத்துடைய வடிவமைப்பு, நம்ம இடத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்கிறத நம்ம காட்டுவோம். இந்த பாருங்கள், இது பாதை, இது ரோடு, இது வந்து பொது வழி, அந்த மண் ரோடு வந்து பொது வழி, யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. இப்போ நம்ம இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்கிறத காட்டிடுறேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபவர் டென்ஷன் ஒயர், நம்ம இடத்து பக்கத்தில் போல் நம்ம இடத்துக்கும் ஹைபவர் டென்ஷன் ஒயருக்கும் ஒரு 100-150 மீட்டர் தூரம் தான் இருக்குது. நம்ம இடத்துக்குள்ளே எந்த விதமான ஒயரும் போகவில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் ஆணித்தரமாக புரிஞ்சுங்க. நம்ம இடத்துல வடிவமைப்பு, நம்ம இடத்துக்குள்ளே எந்த ஒரு இபி சர்வீஸ் ஒயரும் ஹைபவர் டென்ஷன் ஒயரும் நம்ம ட்ரோனில் நம்ம பார்க்கறதுனாலையோ வீடியோவில் பார்க்கறதுனால நம்ம பக்கத்தில் தெரியுது. பட் நம்ம இடத்துக்கும் அந்த ஒயர் இருக்கிற கம்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு 150 அடி தள்ளி தூரமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தாராளமாக இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள். இடத்த நீங்கள் சைட் விசிட் பார்க்கும்போது இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நேஷ்னல் ஹைவேலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. விலையும் சற்று நல்லா நமக்கு ஒரு நியாயமான ஒரு விலை, நல்லா நம்ம மண்ணோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 2 ஏக்கர் விவசாய நிலம், மொத்த விலையுமே சேர்த்து நமக்கு வெறும் 50 லட்சரூபா, ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு போர் வசதி, இடம் இது பாருங்கள், வடிவமைப்பு கணிச்சிட்டு பாருங்கள். 5 துண்டு கரெக்டாக, 1, 2, 3 5 துண்டு கரெக்டாக, 2 ஏக்கர் சுகராக கரெக்டாக இருக்குது. சைட் விசிட் வாங்க. இடத்த பார்க்கும்போது இடத்துடைய டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு விலங்கும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். நாங்கள் பார்த்துட்டோம், எந்த ஒரு விலங்கும் இல்லை. தாராளமாக நீங்கள் சுத்த தாராளமாக நீங்கள் 50 லட்சரூபா, 2 ஏக்கர், 1 ஏக்கர்களே வெறும் 25 லட்சம் மட்டுமே, 2 ஏக்கர் நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். தயவு செய்து இந்த அரிய பொன்னான வாய்ப்பை எந்த ஒரு விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய விவசாய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. வந்து பாருங்கள், வாங்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச ரேட்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தரது ட்ரை பண்ணுறேன். அருமையாக இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலம் எல்லாம் வல்ல அந்த கடவுள் யாருக்கு தரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.